நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில ரகசிய கேஜெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை சில பேர் ரகசிய கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை செக்யூரிட்டி கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் இதை ஸ்பை கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பை கேஜெட்ஸ் இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் 90s கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜேம்ஸ் பாண்ட் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அதனால் நம்ம இதை ஜேம்ஸ் பாண்ட் கேஜெட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் பார்க்க போகிற கேஜெட்ஸில் ஏதாவது ஒரு கேஜெட்டாவது உங்களுக்கு தெரியாது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கே சில கேஜெட் புதுசு தான். ஓகே, அதே மாதிரி நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த கேஜெட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை வந்து தப்பானதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஆன்சர் ஒன்று சிம்பிளான ஆன்சர் தான். ஸோ என்றைக்குமே இந்த பேட் பீப்புளுங்கிறவங்க வந்து குட் பீப்புளுக்கு மேலே தான் யோசிப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ செக்யூரான பேங்க் கட்டினாலும் சரி அதை ராபரி பண்ணுறதுக்கு அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரே சாய்ஸ்னால் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுனால ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, எல்லாருக்கும் தெரியலாம் இந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்குங்கிறது. ஸோ அதனால வந்து அவங்க இந்த மாதிரி பொருளை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அவங்க உஷாராக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பை கேஜெட்டு, ஸோ இது வந்து ஒரு கேமரா, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஜெட்ஸை வாங்கி அவங்க ஏதாவது வந்து ஒரு நல்லதுக்கோசரம் யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டதுக்கோசரம் யூஸ் பண்ணுறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, இது அவங்கவுங்களோட விருப்பம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க, 100x டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறத ரொம்ப ஜூம் பண்ணி கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோனை நீங்கள் வாங்கி ஈஃபில் டவரை ஜூம் பண்ணி பார்க்க போகிறீங்களா, இல்லை எதிர்ப்புற வீட்டில் இருக்கவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸை ஜூம் பண்ணி பார்க்க போகிறீங்களாங்கிறது உங்களோட பொறுத்தது. ஓகேவா, டெக்னாலஜிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, அதை விற்றுட்டு இருக்காங்க. ஓகேவா, அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்களோட பொறுத்தது. அதனால் வந்து அதை விற்கிறவங்களையோ உருவாக்குறவங்களோ வீடியோ போடுற என்னையோ திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்தது தான். ஓகேவா, அதனால் இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறது உங்களை பொறுத்தது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இப்போ நான் சொல்ல போகிற கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது தப்பு நடக்குது அதை ரிவீல் பண்ணுங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஏதாவது பொருள் திருட்டு போகிறதுனாலும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ கைஸ். ஓகேவா, ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சீக்ரெட் வாட்டர் பாட்டில் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த கேஜெட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அது வந்து ரொம்ப பழைய வீடியோ. இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டில் கொடுக்குறேன். பட் இதில் ஓவராலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் பாட்டில் மாதிரி தான் இருக்கும். காமன் பீப்பிள் பார்த்தா இது ஒரு வாட்டர் பாட்டில் தான் சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் தண்ணி இதில் பிடிக்கும். ஓகேவா, ஸோ இதில் எங்கே விஷயமே இருக்குதுன்னா நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சின்னதாக ஒரு டாட் இருக்கும். ஸோ இந்த டாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கேமரா இருக்கும். கேமரா மாடலே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இதை சார்ஜ் போடுறதுக்காக. அது பக்கத்தில் ஒரு எல்இடி இண்டிகேஷன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டு, அந்த மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு தான் நீங்கள் வந்து இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நேராக பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கான சின்ன ஹோல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதழுத்து தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இந்த ஸ்டாப் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சு ரெக்கார்டு கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரூம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து ரெக்கார்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்குதோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஆடியோவும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். சில சிசிடிவி கேமரா, சில ஸ்பை கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. பட் இதில் ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். சில இடத்துல வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது, இதை நீங்கள் அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரகசியமாக வீடியோ எடுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குமே தெரியாது, நீங்களாக வாய் திறந்து சொல்கிற வரைக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்குலாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் நம்ம அடுத்த பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பென்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக பார்க்கக்குள்ள ஒரு பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது யாருக்குமே தெரியாது, நீங்கள் ரொட்டேட் பண்ணி நார்மலாக எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி பால் பாயிண்ட் பென் மாதிரியே எழுதலாம். பட் இதில் எங்கே விஷயமே இருக்குன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கேமரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சீக்ரெட்டாக நீங்கள் ஏதாவது வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்க ஃபுட்டேஜை நீங்கள் எப்படி காப்பி பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ் மாதிரியே ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களோட பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் உள்ள ரெக்கார்டான ஃபுட்டேஜை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மொத்தம் 2 மோட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ மோடில் வச்சுக்கலாம், இல்லை வீடியோ எடுக்கணும்னா வீடியோ மோடில் இருக்குது. ஸோ அதுக்கான சுவிட்சும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீக்ரெட் கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த பார்க்க போகிற கேஜெட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் இந்த கேஜெட்டை பற்றி நான் எங்கேயுமே சொன்னதே இல்லை. ஸோ இது எனக்கே ஒரு புது கேஜெட்னு சொல்லலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே கேப் இருக்கும், நீங்கள் கழட்டினீங்கன்னா நம்ம கார்ட் ரீடர் பென்ட்ரைவ் பார்த்துருப்போம்ல. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஆன் சுவிட்ச் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டை போட்டுணும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்க சின்ன எல்இடி இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகும்.
ஸோ அப்படின்னா இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன பேசுகிறாங்க இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற ஆடியோ எல்லாமே ஃபுல்லாகவே இது ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ரெக்கார்ட் ஆச்சோ அது வந்து அந்த மெமரி கார்டில் சேவ் ஆகிடும். ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி என்ன ரெக்கார்ட் ஆச்சுங்கிற அந்த ஆடியோ பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் லைவாகவே. இப்போ நான் இந்த டிவைஸை வந்து ஆன் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோ தான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுது. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இந்த டிவைஸை நீங்கள் நார்மலாக பென்ட்ரைவ் மாதிரி கையில் வச்சிருக்கீங்க இல்லை மேல் ஜோப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டரு, இது வந்து ஒரு சீக்ரெட் டிவைஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாக சொல்கிற வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் பண்ணி முடிச்ச வாட்டி அந்த கான்வர்சேஷனை வந்து சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதில் சேவ் ஆனதை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை உங்கள் ஃபோன்லையோ கனெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சின்ன டிவைஸ் ஆக்சுவலி, ஆனால் இதோட வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு இது நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு சீக்ரெட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக சொல்கிற வரைக்கும். ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம ஒரு மூணு கேஜெட் பார்த்துட்டோம். இந்த மூணு கேஜெட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி சீக்ரெட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அந்த கேஜெட்ஸ் பண்ணும். ஓகேவா, இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம். பட் நாலாவது நம்ம ஒரு கேஜெட் பார்க்க போகிறோம். இது என்ன கேஜெட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்ரெட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை வந்து உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஜிபிஎஸ் உங்களுக்கே தெரியாமல் ஸ்பை டிவைஸ் ஏதாவது இருந்தால் அதை எப்படி டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேஜெட் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஹிடன் கேமரா இருக்குது இல்லை உங்களை சுற்றி ஏதாவது ஒயர்லெஸ் வந்து ஆடியோ ரெக்கார்டர் வச்சுருக்காங்க இல்லை ஒரு ஜிபிஎஸ் பக் வச்சுருக்காங்க அப்படின்னா இதை வச்சு உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும். இந்த டிவைஸை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க கேமராவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னா, இது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், இது பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 LED இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களை சுற்றி எங்கேயாவது ரூமில் இருக்கீங்க அதில் எங்கேயாவது கேமரா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஸோ அந்த லேசர் லைட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த வியூ பாயிண்டில் பார்க்கக்குள்ளே எந்த இடத்துல கேமரா இருக்கோ அதில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயாவது வந்து ஒரு கேமரா இருக்கான்ட்டு. இது இல்லாமல் ஒரு ஒயர்லெஸ் கேமரா இல்லை ஒயர்லெஸ் ஜிபிஎஸை வச்சு உங்களை யாராவது வந்து ட்ராக் பண்ணுறாங்க இல்லை ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு இந்த டிவைஸை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களை சுற்றி ஏதாவது ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் வந்துச்சுன்னா எந்த இடத்துலேருந்து சிக்னல் வருது அப்படிங்கிறத உங்களால் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இது இந்த ரெண்டு விஷயத்தையுமே இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை சார்ஜ் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடாப்டர் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல டிவைஸ்னு சொல்லலாம், ஏன்னா எல்லா விதமான ஹிடன் கேமராஸு இந்த ஸ்பை கேஜெட்ஸை வந்து இந்த டிவைஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்டர் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த டிவைஸால் டிடெக்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இது என்னால் கூட டிடெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மல் டிவைஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், இந்த நாலு கேஜெட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு ஒன்றாவது தெரியாத கேஜெட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஒரு ஒரு கேஜெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சில கேஜெட் நான் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், சிலது ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், அதனால் கரெக்டான ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா கேஜெட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கினோன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கேஜெட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவா இல்லை உங்களோட யூஸ் எப்படிப்பட்டதுங்கிறது வந்து அது உங்களை பொறுத்தது. எதுவும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோட சஜஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த கேஜெட்ஸை பற்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கேஜெட்டாவது உங்களுக்கு தெரியாது இருக்கும்னு நான் நம்புகிறேன், பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத முழுசாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து முரண்பட்ட கருத்து இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கேஜெட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி ரகசிய கேஜெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஜெட் வீடியோஸ் இன்னமேட்டு ஃபியூச்சரில் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல், லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.